தையல் தொழில் செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். 42 இன்ச் அளவுள்ள சட்டை வெட்டு முறை தான் பார்க்க போகிறோம். அளவு சட்டையை வச்சு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த அளவு சட்டைக்கு பார்த்திங்கன்னா நான் 2.5 மீட்டர் துணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், 2.5 மீட்டர் இருக்குது துணியோட அளவு. 42 இன்ச் அளவு அப்படின்னு சொன்னிங்கன்னா பார்த்திங்கன்னா துணி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 2.5 மீட்ரு நமக்கு துணி இருக்கணும். இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் துணியை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டாக மடிச்சுக்கிறேன். பாருங்கள், நான் ரெண்டாக மடிச்சிட்டேன். இந்த கரபாகமாக மடிச்சுக்குவோம். நல்லா சுருக்கம் இல்லாமல் மடிச்சுக்கிறேன். இப்போ உயரம் எவ்வளோ இருக்குன்னு முதல்ல அளவெடுத்துக்குவோம். பாருங்கள், ஷோல்டர்லேருந்து கீழே வர நம்ம உயரம் எடுக்கணும். பாருங்கள், இந்த காலர்கிட்டருந்து எடுக்கணும். நடு சென்டரில் வச்சு எப்பயுமே உயரம் அளவெடுக்கக்கூடாது. பாருங்கள், இந்த காலர் டாப்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம். 28 இன்ச் வருது. 28 இன்ச் வந்துச்சுன்னா நம்ம 1 இன்ச் தையலுக்கு சேர்த்துக்கணும். இப்போ சைடு அளவு எடுத்துக்கிறேன். அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 12 இன்ச் வருது சைடு. 12 இன்ச் இருந்தால் இப்போ நம்ம 13 இன்ச் வச்சுக்கணும். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இப்போ நான் காஜா பட்டன் பட்டிக்கு 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இப்போ இந்த கரை வந்து தெரியுது பாருங்கள், இதில் எழுத்து தெரியுது. நம்ம மடிக்கிறப்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறனால நான் 2 இன்ச் வச்சுக்கிறேன் அகலம். அந்த எக்ஸ்ட்ரா வர எழுத்தை கட் பண்ணிக்குவோம். அதனால் நான் பட்டன் பெட்டிக்கு வந்து 2 இன்ச் அகலம் வச்சுருக்கேன். இப்போ அதில் மடிச்சடிக்க 1.5 இன்ச் இந்த கரையை வெட்டுறதுக்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இறக்கம் வந்து 28 இருக்குது. நான் இப்போ 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். அடியில் மடிச்சடிக்க ஏரோ ஸ்லாக்கு 1 இன்ச் விட்டுக்கிறேன். 29 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, 28 இன்ச் இறக்கம், மடிச்சடிக்க 1 இன்ச். இப்போ உயரத்துக்கு அளவு வச்சுட்டு கரெக்டாக நான் நேராக கோடு போட்டுறேன். இப்போ கோடு போட்டுட்டு இப்போ காஜா பட்டன் பட்டிக்கும் நான் கரெக்டாக கோடு போட்டுறேன். இப்போ ஸ்கேலால் கரெக்டாக கோடு போட்டுக்குவோம். ஜென்ஸ் ஷர்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப நம்ம கட் பண்ணுறது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு டைம் 2-3 டைம் நியூஸ் பேப்பர் இருந்தால் வெட்டி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்ம பழகிக்கலாம். இப்போ அடுத்து எக்ஸ்ட்ரா பாருங்கள், நான் அந்த தையலுக்கு இந்த எழுத்து தெரியுது பாருங்கள், அந்த கரை பீஸோடு நம்ம எப்பயும் வச்சு மடிக்காதீங்க. ஜென்ஸ் ஷர்ட்டு தைக்கும்போது அந்த கரையை கட் பண்ணிட்டு தான் நம்ம மடித்து தைக்கணும். இப்போ அகலம் அளவு எடுத்துக்குவோம். அகலம் வந்து 12 இன்ச் வருது. அகலம் வந்து நம்ம 12 இன்ச் வந்தால் நம்ம 13 இன்ச் அளவு வச்சுக்குவோம். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நேராக கோடு போட்டுக்கிறேன். இப்போ கரெக்டாக கோடு போட்ட பிறகு இப்போ பாருங்கள், மறுபடியும் உயரம் 29 இன்ச் இருக்கு மொத்த டோட்டல். காஜா பட்டன் பட்டி மடிச்சடிக்க 1.5 இன்ச். இந்த தையலுக்கு 1.5 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்து பாருங்கள்,
இப்போ இது ஜென்ஸ் சட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இன்ச் அளவு வச்சு கிராஸ் பெண்டு வெட்டணும். அதுக்காக நான் 2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வெட்டக்கூடாது, அதனால 2 இன்ச் வச்சு அளவு வச்சுட்டு இப்போ நான் கரெக்டாக கோடு போட்டுக்கிறேன். அப்போ அந்த 2 இன்ச் வச்சு நம்ம நீங்கள் ஜென்ஸ் ஷர்ட்டுக்கு கோடு போட்டால் தான் நமக்கு அந்த பெண்டு கரெக்டாக வரும். கொஞ்சம் கிராஸாக வெட்டணும், அதுக்காக தான் இப்போ இந்த 2 இன்ச் நான் போட்டிருக்கேன். இப்போ காலர் அளவு அந்த மடிச்சடிச்சதுலேருந்து எக்ஸ்ட்ரா விட்டோம் பாருங்கள், அதுலேருந்து 2.5 இன்ச் அகலம் வச்சுக்கிட்டு உயரம் வந்து நான் 3.5 இன்ச் வச்சுக்கிறேன். 42 இன்ச் அளவுள்ள சட்டைக்கு அகலம் 2.5, உயரம் 3.5 இன்ச் வச்சுக்கிறேன். 3.5 இன்ச் வச்சு வரைஞ்சிக்கிறேன். கழுத்தளவு கொஞ்சம் கிராஸாக மேலே தூக்கினாப்புல கொஞ்சம் வரைஞ்சிக்கிங்க. அடுத்து ஷோல்டர் அளவு, இப்போ ஷோல்டர் அளவு பார்ப்போம். ஷோல்டர் அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா 19 இன்ச் வருது. இந்த சுருக்கம்லாம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா 19 இன்ச் அளவு வருது. அப்போ 19ல் பாதி 9.5 இன்ச் கணக்கு வருது. பாருங்க 9.5 இன்ச் வருது. நான் 9 இன்ச் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஷோல்டர் அளவு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குன்னு அளவு சட்டையில் சொன்னாங்க, அதனால் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம கை முண்டா அளவெடுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த ஷோல்டருக்கு கீழே அக்குள் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். எப்பயும் ஷோல்டருக்கு மேலே பார்க்கக்கூடாது, அளவு சட்டை இருக்கும் பொழுது ஷோல்டருக்கு கீழே இந்த அக்குள் ஜாயிண்ட் எவ்வளோ வருது. இப்போ இதில் 8 இன்ச் வருது. நான் வந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணி 8 இன்ச்சே வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக கை ஏற்றும்போது கூட நம்ம வெட்டிக்கலாம், முண்டா அப்புறம் பெருசாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம கை ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே முண்டாவை குடைஞ்சி பெருசாக வெட்டக்கூடாது. இப்போ பாருங்கள் நான் கிராஸாக வரைஞ்சிக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே நான் 2 இன்ச் விட்டுருந்தேன் பாருங்கள், அதுலேருந்து கிராஸாக வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள் இந்த பெண்டு வரத்துக்கோசரம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 இன்ச் அளவு விட்டுருந்தேன். இப்போ இந்த பாக்கெட் அளவுக்காக நான் மறுபடியும் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா பாக்கெட் வைக்கிறப்ப இந்த கோடு போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதிலிருந்து உயரத்தை கணக்கு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க இந்த ஏரோ ஸ்லாக்குக்காக நான் 1 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். 1 இன்ச் கம்மி பண்ணி வளைவு வச்சுக்கிறேன். அவ்வளோதான், அப்படியே கொஞ்சம் வளைவாக கிராஸாக வரைஞ்சிக்க வேண்டியதான். இப்போ நான் மறுபடியும் ஒரு டைம் உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு டைம் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உயரம் பார்க்கணும். பாருங்கள் உயரம் அளவெடுத்து பாருங்கள், செக் பண்ணிக்குவோம். அளவு சட்டையில் கொஞ்சம் 28-28 தான் வருது. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறேன், 29 இன்ச்சாக வச்சுக்கிறேன். ஏன்னா சட்டை இறக்கம் அவங்க கொடுத்ததை விட கொஞ்சம் கூடலாம் ஒழிஞ்சு குறையக்கூடாது. பாருங்கள் அகலம் பாருங்கள் 12 இன்ச் இருக்குது. நான் 1 இன்ச் வந்து கூட்டி வச்சுக்கிறேன். காஜா பட்டன் பட்டி மடித்து தையல்லேருந்து அளவெடுக்கக்கூடாது, அதுக்கு விட்டது போக 13 இன்ச் இருக்கான்னு பாருங்கள். பாருங்கள் 13 இன்ச் இருக்குது. மடிச்சடித்தது கணக்கு இல்லாமல் 13 இன்ச். இப்போ கழுத்தினுடைய அகலம் வந்து 2.5, மேலே 2.5, கீழே 3.5 இன்ச். 42 இன்ச் அளவுனா கீழே 3.5 வச்சுக்கிங்க, மேலே 2.5 வச்சுக்கிங்க. இது கொஞ்சம் 40 இன்ச்சுக்கெலாம் வந்து கீழே வந்து 3 இன்ச் வச்சுக்கிங்க போதும். பாருங்க ஷோல்டர் அளவு 7 இன்ச் இருக்குது. முன் ஷோல்டர் இது வந்து. இப்போ நான் 8 இன்ச் வச்சுக்கிறேன். 7 இருந்தால் 8 வச்சுக்குவோம். ஏன்னா ரெண்டு பக்கமும் காலர்ட்டு அரைஞ்சி பிடிப்போம், இது கையேற்றும் போது ஒரு 1/2 இன்ச் பிடிப்போம். தையலுக்கு போயிடுச்சுன்னா கரெக்டாக அந்த அளவு வந்துடும். பாருங்கள் கை முண்டா 8 இன்ச் வச்சுக்கிட்டேன்.
அளவில் வந்து 9 வருது, 6 இன்ச்சு கம்மி பண்ணியே வச்சுக்குவோம். இப்போ ஏரோ ஸ்லாக்குக்கு 1 இன்ச்சு க்ராஸாக வரைஞ்சிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ 2 இன்ச்சு கோடு போட்டு க்ராஸ் எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணிக்குவோம். இப்போ அடியோட கட் பண்ணிக்கிறேன். ஜென்ஸு ஷர்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே கற்றுக்குங்க, ஏன்னா யூனிஃபார்முக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஜென்ஸு ஷர்ட்டு கம்மியாக வந்தாலும் யூனிஃபார்ம் சீசனில் எல்லாத்துக்குமே ஜென்ஸ் ஷர்ட்டு ட்ராயர் இதே போல் வரும். அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு செட்டுக்கு 400 ரூபா, ஒரு ட்ராயர் சட்டைக்கு மட்டும் 400 ரூபா வாங்குகிறோம். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஜென்ஸ் ஷர்ட்டு கண்டிப்பாக கற்றுக்குங்க. அந்தந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்குவோம். நான் இப்போ வந்து அளவு சட்டையை வச்சு சொல்லி கொடுங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் இப்போ நான் அளவு சட்டையை வச்சு உங்களுக்கு புரியும்படி சொல்லித்தரேன். அடையாளத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் மடிச்சடிக்க. பாருங்க, அடையாளத்துக்கு நான் கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லித்தரேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா வர பிசரெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஏரோ ஸ்லாக்குக்கு நல்லா கொஞ்சமாக வளைவாக வெட்டிக்கிட்டால் போதும். ரொம்ப குறைஞ்சின்னு இருக்க வேண்டாம், வளைவு நார்மலாக வளைச்சா போதும். இப்போ பாருங்கள், அந்த எழுத்து தெரியுது பாருங்கள், அதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு மடிச்சடிக்கும் போது நல்லா இருக்காது, சுருக்கம் தட்டுற மாதிரி இருக்கும் அந்த எழுத்து இருந்ததுன்னா. அதனால் அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டால் இப்போ மடிச்சடிக்க 1.5 இன்ச்சு கரெக்டாக வந்துடுது. அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டிட்டேன், பேக் வெட்டிடலாம். இப்போ பேக் தட்டு எப்போ வெட்டும் பொழுதும் ஃப்ரண்ட்டை விட கம்மியாக வெட்டணும். இப்போ பாருங்கள், நான் 1 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ நான் 1 இன்ச்சு கம்மி பண்ணிட்டேன். ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு அதே போல் மேலேயும் பாருங்கள், 1 இன்ச்சு கம்மி பண்ணிட்டேன். எப்பயுமே பேக் வந்து 1 இன்ச்சு கம்மியாக இருக்கணும் ஃப்ரண்ட்டை விட. இப்போ நேராக ஒரு கோடு போட்டுட்டு பேக் தட்டு வெட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், மேல் உள்ள கோட்டில் அளவு வைக்கக்கூடாது, கீழ் உள்ள கோட்டில் தான் நம்ம அளவு வைக்கணும். கீழே இருக்க கோட்டிலேருந்து இப்போ ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ அதை அப்படியே எடுத்துருங்க, அப்படியே கொஞ்சம் நகர்த்திட்டு இப்போ ஷோல்டரை அளவு வச்சுக்குவோம். இப்போ நான் ஷோல்டர் அளவு 10 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ டேப்பில் 10 இன்ச்சு வச்சுட்டு அடுத்து பாருங்கள், சட்டையின் அளவு வச்சு எப்படி ஷோல்டர் அளவு எடுக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பேக் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், ஷோல்டர் தெரியுது பாருங்கள், இந்த ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுக்குவோம். பாருங்கள், ஷோல்டர் ரெண்டாக மடிச்சுக்கிறேன். ரெண்டாக மடிச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். பாருங்கள், இப்போ கரெக்டாக வருது பேக்கில். இப்போ அதுக்கு நேராக ஒரு டிக் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் அப்படியே போட்டுட்டு ஃப்ரண்ட்டை சமமாக வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் பேக் தட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து குடஞ்சி கொஞ்சம் நறுக்கின மாதிரியும் பேக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு தள்ளி கட் பண்ணிக்கணும். இப்போ நான் அடியோட கட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அடையாளத்துக்கு கட் பண்ணிக்கிறேன். துணி நழுகாம கரெக்டாக கையில் அழுத்தி பிடிச்சிட்டு கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெண்டு தட்டும் கட் பண்ணியாச்சு. இப்ப
இப்போ கட் பண்ணிவிட்டு நான் கை கட் பண்ணிக்கிறேன். கை இப்போ நான் அளவு சட்டையை வச்சு உங்கள்கிட்ட கட் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரியே தான். அப்படி அளவு சட்டை இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம டேப் அளவு வச்சு கட் பண்ணிக்கணும். அளவு சட்டை கொடுத்தாங்கன்னா நமக்கு கட் பண்ணுற முறையும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ அடியில் மடிச்சடிக்கு நான் 2 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ ப்ளவுஸுக்கு அடியில் 1 இன்ச் வைப்போம், இதுக்கு வந்து நான் 2 இன்ச் வச்சுக்கிறேன். 2 இன்ச் வச்சு ஒரு கோடு போட்டுட்டு இப்போ கையோடைய உயரம் பார்த்துக்குவோம். பாருங்க, இந்த மடித்து அடித்ததுலேருந்து கரெக்டாக நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா படிமானமாக அந்த கையை எடுத்து விட்டுட்டு இப்போ அந்த உயரத்துக்கு நேராக ஒரு டிக் பண்ணிவிட்டு மேலே தையலுக்காக கொஞ்சம் டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து பாருங்க, கீழேயும் அதே போல தான், தையலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மட்டும் சைடில் விட்டிங்கன்னா போதும், அதிகம் வேண்டாம் சர்ட்டுங்கிறதுனால. பாருங்க, நான் 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் சைடில். இப்போ அப்படியே வளைவாக வரைஞ்சிக்கிறேன். வளைவாக வரைஞ்சிட்டு குடைஞ்சி கட் பண்ண ஒரு 1/2 இன்ச் வரைஞ்சிக்கிறேன். இப்போ கட் பண்ணிக்குவோம். இப்போ அடியோட கட் பண்ணிக்கிறேன். அடியோட கட் பண்ணிட்டு இப்போ கொஞ்சமாக குடைஞ்சி நறுக்கிக்கிறேன். அந்த 1 இன்ச் கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் குடைஞ்சி நறுக்கிக்கிறேன். இல்லை ஏற்றியும் தாத்தியமாக சைடு வந்துடும். அதனால் கட் பண்ணிவிட்டு அடையாளத்துக்கு மடிச்சடிக்க கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கை வேலை முடிஞ்சது. அடுத்து ஷோல்டர் அளவு. இப்போ ஷோல்டரை ஃபஸ்ட்டு 2 மடிச்சுட்டு மறுபடியும் 1 மடிப்பு மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அந்த பேக் தட்டை அளவு வச்சு பார்ப்போம் ஷோல்டருக்கு கரெக்டாக இருக்கான்னு. பாருங்கள், அந்த பேக் தட்டு அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர பீஸில் நான் கட் பண்ணிக்கிறேன். உயரம் ஒரு 6 இன்ச் அளவு வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். நேராக நாற்பத்தி 2 இன்ச் சைஸ் சட்டை அப்படின்னு சொன்னால் உயரம் வந்து நம்ம 6 இன்ச் வச்சுக்கணும், அகலம் வந்து இந்த ஷோல்டர் அளவு இந்த பேக் தட்டை அளவு வச்சுக்கணும் கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா உயரம் வந்து 6 இன்ச் வச்சுட்டு பாருங்க, உயரம் 6 இன்ச் வச்சுட்டு கழுத்து அளவு வந்து இந்த ஷோல்டருக்கு கீழே 2.5 இன்ச் மேலே 2 இன்ச் வச்சுக்குவோம். கீழே 2.5 மேலே 2 இன்ச் வச்சுக்கலாம். வச்சு வளைவாக வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போ பாருங்க, இங்கே நான் 4.5 இன்ச் வச்சுக்கிறேன், ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே ஒரு கிராஸு. எப்பையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், இந்த பக்கத்தை விட அந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக வெட்டிக்கணும். பாருங்கள், இப்போ 5.5 வருது, ஷோல்டர் அகலம் 10 இன்ச் வருது. பாருங்கள், 1.5 இன்ச் கம்மி பண்ணிட்டேன், பண்ணினது போக மீதி 4.5 இன்ச் வருது. பாருங்கள், மேலே 2.5 கீழே 2.5 வச்சாவே போதும். மேலே கொஞ்சம் ஏற்றி வெட்டிக்கிறேன், 2.5 இன்ச் போதும். இப்போ அப்படியே கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு அப்படியே அடையாளத்துக்கு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ அடியில் ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு வச்சு கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஏத்தியும் தாத்தியமாக இல்லாமல் இருக்கணும், ஏன்னா ஒரு ஷோல்டர் ஏறி இறங்கி வந்துடும் கரெக்டாக இருக்குது.
இப்போ இதுக்கு காலர் வந்து நான் 16 இன்ச் அளவு எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், 16 இன்ச் உள்ள காலர் வாங்கி வச்சுட்டேன். 42 இன்ச் சைஸ்னால் 16 இன்ச் காலர் வாங்கிக்கிங்க. கடையில் அந்தந்த சைஸுக்கு தகுந்த மாதிரியே நம்பர் போட்டு காலர் இருக்கும், அதே போல் வாங்கிக்குவோம். நீங்கள் தனியாக கேன்வாஸ் எடுத்து கட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், நான் 16 இன்ச் காலர் வாங்கிட்டேன். நீங்கள் கடையில் கேட்டு அதே போல் 40 இன்ச்னால் வந்து 15 இன்ச் வாங்கிக்கிங்க. இதே போல் 36 இன்ச்னால் அதுக்கு தகுந்த சைஸ் இருக்குது, அதே போல் வாங்கிக்கிங்க காலர். இப்போ பாக்கெட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உயரம் வந்து 8 இன்ச்சு வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், பாக்கெட்டோட அளவு 5.5 இன்ச்சு வச்சுக்கணும். உயரம் 5.5 இருக்கணும், அகலம் 5 இன்ச்சு இருக்கணும். பாருங்கள், உயரம் அகலம் 5, உயரம் 5.5 வச்சுக்கிங்க. அதே போல் பாக்கெட் கட் பண்ணிக்கிங்க.